ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான தகவலை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். தூக்கத்தில் மாரடைப்பு ஏற்பட போகிறது என்பதை உணர்த்தும் 5 அறிகுறிகள். மாரடைப்பால் இறக்கவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. முன்னாடியெல்லாம் 50 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் மாரடைப்பால் இறப்பாங்க. இப்போ 30 வயசுலேருந்தே மாரடைப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு காரணம் நம்மளோட வாழ்க்கை முறையும் மாறி போயிட்ட நம்மளோட உணவு முறைகளும் தாங்க. மாரடைப்புங்கிறது எப்போ வரும்னு யாராலும் சரியாக கணிச்சு சொல்ல முடியாதுங்க. ஆனால் சில அறிகுறிகள் மூலமாக மாரடைப்பு ஏற்பட போகிறத அறிஞ்சிக்கலாம். இந்த அறிகுறிகள் நாம் விழித்திருக்கும் போது நம்ம காப்பாற்ற உதவலாம். ஆனால் இரவில் நம்ம தூங்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டால் என்ன செய்யறது? ஆமாம், நம்ம தூங்கும்போது மாரடைப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் நம்மளை காப்பாற்றி கொள்வது ரொம்பவே கடினங்க. ஆனாலும் தூக்கத்தில் மாரடைப்பு ஏற்பட போவதற்கான சில அறிகுறிகள் இருக்குது. அந்த அறிகுறிகளை இப்போ பார்க்கலாம். சீரற்ற இதய துடிப்பு. இரவு நேரத்தில் இதய துடிப்பு வேகமாகவோ அல்லது சீராகவோ இல்லாமல் இருக்கிறது மாரடைப்பு ஏற்பட போகிறதுக்கான முக்கிய அறிகுறின்னு சொல்கிறாங்க. 5 நிமிஷங்களுக்கு மேலே உங்களோட இதய துடிப்பு இதே நிலையில் தொடர்ந்தால் அதை நான் அலட்சியமாக கருதாமல் உடனடியாக மருத்துவரை அணுகிறது இழப்புகளை தவிர்க்க உதவும்னு சொல்கிறாங்க. உடனடி சிகிச்சையாக தண்ணீர் குடிக்கலாம் அல்லது ஆஸ்பிரின் எடுத்துக்கலாம். ஆனாலும் இது தற்காலிகமானது தாங்க. நிரந்தர தீர்வுக்கு மருத்துவமனை செல்றது அவசியம்னு சொல்றாங்க. வியர்வை. காலையில் எந்திரிச்சதும் உடல் அதிகமாக வியர்த்திருக்கிறதுனால மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க. வியர்வைங்கிறது நம்மளோட உடலின் ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒண்ணுங்க. ஆனால் தேவையற்ற நேரத்தில் காரணமே இல்லாமல் வர வியர்வை நிச்சயம் ஆரோக்கியத்திற்கான அறிகுறி கிடையாதுங்க. அதற்காக இரவுல வியர்த்தாலே பயம் கொள்ள தேவை கிடையாது. நீங்கள் அணிஞ்சிருக்கிற உடை நனையும் அளவிற்கு வியர்த்ததான் அது பிரச்சனைக்குரியது. அப்ப கண்டிப்பா மருத்துவரை அணுகணுங்க. தூக்க கோளாறு. இது பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான். இதுக்கு சோர்வு, பனி சுமைன்னு பல காரணங்கள் இருந்தாலும் மாரடைப்பு ஏற்படுறதுக்கு முன்னரும் இந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடும்னு சொல்றாங்க. அதனால காரணம் இல்லாம தூக்க கோளாறுகள் இருந்தா உடனடியா பரிசோதனை செஞ்சுக்கிட்டு ரொம்பவே நல்லது. மருத்துவரை அணுகாம தூக்க மாத்திரைகளை உபயோகிக்கிறது மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடுங்க. மார்பு வலி. இது ரொம்பவே பொதுவான, அதோட எளிதில் கண்டறியக்கூடிய அறிகுறி தான். ஆனால் அலட்சியமாக விட்டுவிடக்கூடாதுங்க. தூங்கும் போதும் ஏற்படக்கூடிய மூச்சு திணறல், மெல்லிய மார்பு வலி போன்ற உங்களை தூக்கத்திலேருந்து உடனடியாக வெளிப்படை செய்யலாம். மெல்லிய மார்பு வலி தான் இருக்கிறதுலையே ரொம்பவே ஆபத்தான அறிகுறின்னு சொல்கிறாங்க. வலி குறைவாக இருக்கிறதுனால வேறு காரணத்தால் வலிக்குதுன்னு நீங்கள் அலட்சியமாக விட்டுடலாம். ஆனால் அதோட விளைவோ மோசமானதாக இருக்குங்க. மருத்துவர்கள் இது போன்ற அறிகுறிகளோட ஏற்படுற மாரடைப்பை அமைதியான மாரடைப்புன்னு சொல்றாங்க. உடல் வலி. சிலர் தூக்கத்துல இருந்து அசௌகரியம், தோள்பட்டை, கழுத்து, வயிறு போன்ற இடங்கள்ல வலி ஏற்படுறதுனால தூக்கத்துல இருந்து முழிச்சுக்குவாங்க. தோள்பட்டை தானே வலிக்குது அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. நம்மளோட உடலின் எல்லா பாகங்களும் இதயத்தோட இணைஞ்சிருக்கிறதுனால பரிந்துரைக்கப்பட்ட வலி என்றழைக்கப்படுற இந்த அறிகுறிகள் கடுமையான மாரடைப்பு ஏற்பட போவதற்கான முக்கிய அறிகுறின்னு சொல்றாங்க. மாரடைப்புங்கிறது முன்கூட்டியே அறிய முடியாம போனாலும் இது போன்ற அறிகுறிகள் இருக்குமாயின் உடனடியா மருத்துவரை அணுகிறது ரொம்பவே நல்லதுங்க. சீரான இடைவெளிகளில் பரிசோதனை செய்யறது இதய ஆரோக்கியத்தை உறுதி செய்து கொள்வது ரொம்பவே அவசியம்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.